नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं भगवतीं व्यासं ततो जयमुदीरये ॐ मानो भद्राः कृतभूयन्तु विश्वतः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम् तद्वेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरम् गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् ॐ श्री सद्गुरुपरमात्मने नमः विवेकचूडामणि विषयत्तिल 267वां श्लोकम् வாசன தியாகா வாசனை எப்படி தியாகம் செய்யறது இதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய இவ்வளவுனால வந்து பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிற முறை பிரம்மத்தினுடைய மகத்துவம் அதனுடைய குவாலிட்டிஸ் எப்படி இருக்கு எப்படி இருக்கு அது எல்லா விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு கொடுத்தாரு. இந்த பிரம்மத்தை நாம் உணர வேண்டுமானால் ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன் என்னன்னா வாசனையை தியாகம் செய்ய வேண்டும். வாசனை இல்லாம ஆகிறது தான் மொத்தம். வாசனை எப்ப இல்லாம ஆகும்? வாசனை இல்லாம ஆகிறது ரொம்ப கஷ்டம். பிரபஞ்சத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே இருக்கிறது ஒண்ணு வாசனை. வாசனை தான் இந்த உலகமே. அந்த ஒவ்வொருத்தருடைய வாசனா கான்ட்ரிபியூஷன் தான் இந்த உலகத்தை படுத்திருக்கு. ரொம்ப நல்லவங்க சேர்ந்திருக்கிற ஒரு ஊர்ல அந்த ஊருக்கு என்ன பேரு? நல்ல ஊரு. ரொம்ப கொடூரமாக அட்டகாசம் அக்கிரமம் பண்ணக்கூடியதான ஊருக்கு என்ன பேரு? செத்து போன ஊர். இது வெரி சிம்பிள். இந்த உலகத்தை படைக்கிறது எப்படி? நல்லவங்க சேர்ந்திருந்தா அது நல்ல இடம், கெட்டவங்க சேர்ந்திருந்தா அது கெட்ட இடம். நமக்குள்ள நல்ல வாசனைகள் எல்லாம் இருந்தா நாம் நல்லவங்க, நமக்குள்ள கெட்ட வாசனைகள் எல்லாம் இருந்தா நாம் கெட்டு போறோம். வாசனை இருக்கிற வரைக்கும் இந்த பந்த மோட்சம் பாசிபிள். இந்த சம்சார சக்கரத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது. இறைவன் கிருபை இருந்தா முடியும். இறைவன் கிருபை கிடைக்க வேண்டும் அல்லவா? இந்த இறைவன்கிறது வெளியில் இருக்கிற ஒரு பாட்டு கிடையாது. அக்கார்டிங் டு வேதாந்தம், பிரம்ம சித்தாந்தப்படி இங்கேதான் இறைவன். உனக்குள்ளே சர்வம் இருக்கு. அதை நீ என்னைக்கு உணர்கிறையோ அன்னைக்கு உனக்கு மோசமாகி விட்டது. ஆனா அதை உணர்றது ரொம்ப கஷ்டம், கடினமான விஷயம். ஏன்னா நாம வந்து நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸ் அதுக்கு மேல தூக்கி போட்டு இந்த டிவினிட்டிங்கிறதான விஷயத்தை அழித்து உள்ள தள்ளிவிடுவோம். அந்த டிவினிட்டி மேல வராது. ஆல் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் கமர்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் அந்த பிராரப்தம் வந்து மேல ஓங்கி நிற்கும். எந்த ஒரு மரத்தினுடைய வேறு யாரும் பாக்கிறது இல்லை. மரத்தையும் அது இருக்கிறதான கிளைகளையும் அது இருக்கிறதான எரியும் பழங்களையும் தான் பாக்கலாம். மரத்துக்கு கீழே ஒரு வேறு இருக்கு, இதுதான் இந்த மரமே நிற்கிறதுக்கு காரணம்ங்கிறது யாரும் சர்ச் பண்ண மாட்டான். இது உலக நீதி அல்லவா? அத மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடியதான இறை சக்தி யாரும் முயற்சி பண்ணி தேட மாட்டாங்க. நமக்கு இருக்கிறதான வெளியில் இருக்கிறதான பர்சனாலிட்டியை மட்டும்தான் நாம பார்ப்போம். அதை மட்டும்தான் நாம வர்த்தி பண்ணுவோம். அதை மட்டும்தான் புகழ்வோம். அதை மட்டும்தான் குறையும் சொல்லும். அத்தனை ஜீவராசிகளுக்குள்ளே இருக்கிறதான அந்த பரம சைதன்யம் எப்படி நாம் தெரிஞ்சுக்கலாம்? ஐகர் இறைவன் நம்மளை பார்க்கணும்னு நாம இறைவனை பார்க்கணும். வெரி சிம்பிள். ரெண்டு ஒண்ணுதான் அல்லவா? ரெண்டு ஒண்ணுதான். சத்தியமா சொல்ல போறேன், இப்ப நான் உங்களை பாக்குறது, நீங்க என்ன பாக்குற ஒண்ணு தானே. அதுக்கு நான் பாக்கணும், நீங்க பாக்கணும். சப்போஸ் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் கண்ண முடிந்து இருந்தா எனக்கு உங்களை தெரியாது. ஆனா நான் கண்ண முடிந்து இருக்கேன், உங்களுக்கு என்ன தெரியும்? லைக் வரும். இறைவன் கிருபையினால சர்வம் அடையலாம். ஆனா அந்த இறைவன் கிருபை எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? இருக்கு, நிச்சயமாக இருக்கு. சந்தேகமே வேண்டாம். எப்படி சொல்லா இருக்குன்னு? வெரி சிம்பிள். பகவான் நம்மளை பாக்குறார். என்ன ஆதாரம்? நாம் பகவான பாக்குறோமோ இல்லையோ? அஜாமிரம் சொல்லுவோம், அஜாமிரம் சொல்லுவோம், அஜய் நாராயணன் சொல்லுவாங்க.
இல்லையே. வெரி டைரக்ட் கொஸ்டின், பகவான் நம்மள பாக்குறா எப்படி நிரூபிக்க முடியும்? அது ஒரு கன்விக்ஷன், தட்ஸ் எ குட் கன்விக்ஷன். பார்வைங்கிறது ஜெனரலா எதனால? பிரகாசத்தினால் ஏற்படக்கூடியது பார்வை இல்லவா. நமக்குள்ளே ஒன்னு பார்க்கறோம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. எக்ஸாக்ட்லி ஒரு கேமராவில லென்ஸ் எப்படி ஒர்க் பண்றதோ அதே மாதிரி நம்ம கண்ணுக்குள்ள இருக்கக்கூடியதான இந்த லென்ஸ் ஒர்க் பண்றது. அதை நெகட்டிவா உள்ள போடுறதுனால நமக்கு கழிச்சுன்னு பாசிட்டிவா ஒழியது தெரியும். அவ்வளவுதான். புருஷத்தில ஒரு மகா மந்திரம் இருக்கு, என்னது? சந்திரமா மனசோ சக்ஷோ சூரியோ அஜாயதா. இறைவனுடைய கண்கள் தான் சூரியன். சூரியன் யாரையாவது பார்க்காம விட்டுருக்காரா? இல்லை, சூரியன் எல்லாரையும் பார்க்கிறார். நாம வெளியில போடாப்பிடும், வீட்டுக்குள்ளே இருந்து வெளியடைஞ்சிட்டாங்கன்னா சிறு நம்ம பார்த்துட்டார். சூரியன் நம்ம பார்த்துட்டார் அப்படின்னா நம்ம என்ன நம்பிக்கணும்? இறைவன் என்ன பார்த்து விட்டார் அல்லவா. சூரியனுடைய பிரகாசத்தினால எல்லாம் பரிசுத்தமாகிறது. ஓ மித்ர கஷ்டமே விலக பிரவோ தேவஸ்தானசீன் சத்தியம் சித்திரஸ்தவஸ்தம். மகாமந்திரமான ஒரு மந்திரத்துல சூரியன் நம்மளை பார்க்கிறார், ஆகியனால் இறைவன் என்ன பார்க்கிறார். ஸோ நாம் வந்து டெய்லி நித்தியம் நம்ம உடம்புல இறைவனுடைய அந்த கதிர் விழருது, சூரியனுடைய பிரகாசம் நம்மிடம் வந்து சேர்றது. நாம் என்ன என்ன வேண்டும்? இறைவன் என்ன பார்த்து விட்டார். இது சிக்ஸ்டான ஒரு கன்வென்ஷன் சொன்னோம். அல்லாம புதுசா எங்கேயாவது நமக்காக ஒரு அவதாரம் எடுத்து ஒரு பகவான் உருவத்துல வருவார், வந்து நம்மளை இப்படி சரியா பார்ப்பார், அப்படி இல்லாத தேவையில்லை. நாம் நிறைய மகான்கள் பார்த்து கூட பாடியிருக்காத மாதிரி எனக்கு ஒன்ன கூப்பிடறதுக்கு ஞாபகம் இருந்துன்னு வராது, எனக்கு ஒன்ன தியானம் பண்ண ஞாபகம் இருந்துன்னு வராது. ஒருவேளை நீயே நேரடியா கண் முன்னாடி வந்தாலும் அந்த நேரத்துல எனக்கு என்ன தோணும்? நம்ம சத்துருதான் வந்து இருக்கிறான் போல் இருக்க பிராணம் வாங்கறதுக்கு இப்படிதான் தோணும். அதனால பிரச்சனை இருக்கிற காலத்துல, புத்தி இருக்கிற காலத்துல, கைபுத்தி இருக்கிற காலத்துல பக்தியோட நாளிப்பு வழிபாடு பண்ணி டெபாசிட் பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு எந்த நேரத்துல எப்ப தேவையோ அப்ப நீயாகவே அறிஞ்சு கொடு. நிறைய மகான்கள் கூட பாடிக்கிற மாதிரி பாடுமாறு. அதனால இறைவன் நம்மள பாக்குறது அப்படின்னா ஸ்பெஷலா நமக்காக ஒரு அவதாரம் எடுத்து வந்து பாக்கணுங்கிற அவசியம் இல்லை. இறைவனுடைய மேனிஃபெஸ்டேஷன் தான் சூரியன், சந்திரன், நட்சத்திரம், பூமி, பூலோகம், நல்ல வாசகர், புண்ணிய சிரவண கீர்த்தராயை நமஹா, சத்தியமான நல்ல வார்த்தைகள். அந்த வார்த்தையினால ஒருவனுக்கு முக்தி ஏற்படும், ஒருவனுக்கு தெளிவான ஞானம் ஏற்படும், ஒருவனுக்கு தெளிவான வாழ்க்கை ஏற்படும் என்றால் அது இறைவனுடைய சொல்லு, அது உபனிஷத்தாகிறது. இப்படி இறைவனுடைய மகத்துவம் நமக்கு கிடைக்கிறதுக்கு ஸ்பெசிபிக்காக ஒரு இடத்துக்கு போனங்கிற அவசியம் இல்லை. மனசுல நம்ம எந்த அளவுக்கு விஷயத்தை பொருந்துட்டு இருக்கோம், அது புத்தியில எந்த அளவுக்கு பிரகோதையாது. இதை காயத்ரி மந்திரத்தை சொல்றது, அதுக்குதான் காயத்ரி மந்திரம். சோ நம்ம புத்தியில அது வரணும். நம்மளை இறைவன் பார்த்து விட்டா ஒரு மகா குரு எல்லாரும் பார்க்க போறா. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உட்கார்ந்து இருக்கா, அந்த மகாத்மாவுடைய கண் செலுவேர் வேறு எல்லாம் விழும், செலுவேரெல்லாம் பார்ந்து விழும், செலுவேர் எங்கிருந்தோ பாக்கிறேன். ஆனா வந்திருக்கிற அத்தனை பேர் அவரை பாக்குறான். ஆமா இல்லவா? சோ அவர் நம்மளை பார்த்தாலும், நாம அவரை பார்த்தாலும் பார்வை ஒண்ணுக்கு ஒண்ணு சங்கமாயிருக்கு, யூனியனாயிருக்கு, யோகமாயிருக்கு. இதுக்கு யுத்தின்னு பேரு. இதுவரைதான் எதிர்வேதம் உற்பத்தி ஆகும். எதிர்வேதம் மகாத்மே அவ்வளவுதான். இதத்தான் எடுத்து சொல்றோம்.
நம்மளுடைய மனசுல நம்மளுடைய புத்தியில நாம் எந்த அளவுக்கு புரிஞ்சு இருக்கோம் இந்த விஷயங்களை. இட்ஸ் வெரி சிம்பிளானது, ஹைலி காம்ப்ளிகேட் பண்ணி அதை மண்டை வளர்த்து கூடாது. ஒவ்வொரு பொருளும் இறைவனுடைய பொருளை நாம் தொடர் நேரத்துல என்ன பாவனை வேணும், நாம் இறைவனுடைய கண்டக்டிவிட்டி பண்ணிவிட்டோம். நாவனால மந்திரத்தை சொன்ன நேரத்தை நாம் இறைவனுடைய நாமத்தை சொல்லி ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணிவிட்டோம். கர்மாவனால ஏதாவது பண்ணவனா இறைவனுடைய கர்மாவோட ரிலேஷன்ஷிப் கண்டக்ட் பண்ணி விட்டோம். ஏதாவது விஷயங்களை புரிஞ்சின்றோமான ஞானம் வழியாக இறைவனோட கண்டக்டிவிட்டி ஏற்பட்டது. நமக்கு என்ன சொல்லி வர்றது, டிஎன்ஏல மனசா வாக்கா கர்மனா ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணா அந்த டிஎன்ஏ நமக்கு. சோ நாம் எல்லாம் இறைவனுடைய ஆளுங்கள், பாந்தவா சுபக்தாஸ்த சதேசோ முகனத்ரயம். அதனால ஒரு மகாத்மா இந்த மந்திரத்தை சொல்றார். அவ்வளவு மகத்தரமான அந்த விஷயத்த நான் புரிஞ்சின்ற அந்த நிமிஷமே வாசனைகள் தியாகம் செய்து விடுமா. வாசனை நம்மிடம் வாழ முடியாது. வாசனை குருலோகத்தை பார்த்து விலகி போகுது. நம்ம வாசனா முக்தராகிட்டோம் என்ன அர்த்தம், நமக்கு ஜீவன் முக்தி ஏற்பட்டது. அதனால்தான் வாசனைகள் எப்படி தியாகம் செய்ய வேண்டும், வாசனைகளை தியாகம் செய்யறது எவ்வளவு கஷ்டமானது விஷயம் அப்படிங்கிறது கேட்காம செய்ய. 267வது ஸ்லோகம். அஹம் மமேதி யோ பவோ தேஹாத்சாத் தாவனாத்மனி அத்யாசோயம் நிரஸ்தவ்யோ விதுஷா ஸ்வாத்மநிஷ்டயா. அனாத்மாக்களாக இருக்கிறதான பொருள், இந்த உலகத்தை அனாத்மாக்கள் என்பது வந்து எது, சரீரம் இந்திரியங்கள் என்பதான விஷயங்கள், இதெல்லாம் வந்து அனாத்மா. ஆத்மான என்பது ஆத்மான என்பது ஆத்மானா ஆத்மாதான் ஆத்மா. ஆத்மாவுக்கு வேற ஒன்றும் சொல்ல முடியாது. ஆத்மா இஸ் ஆத்மா. எனிதிங் அதர் தன் தட் எல்லாம் அனாத்மா. அனாத்மாவாக இருக்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த சரீரம். எதனால அனாத்மா சரீரம், எதனால அனாத்மாவாகிறது, சரீரம் இறந்து போயிடும், சரீரம் மறைந்து போயிடும். சரீரத்தை எப்படி உற்பத்தி பண்ணாலும் அதே மாதிரி அதே பாவத்தில் திரும்பி போயிடும். அதனால அனாத்மா. ஆத்மா என்பது வந்து நிரந்தரமாக இருக்கிறது, அழிவில்லாத ஒரு பரம சைதன்யம், ஒரு போத சைதன்யம், பிரத்யேகாத்ம சுரூபமானது. இந்திரியங்கள் எல்லாமோ அழியுமா, இந்திரியங்கள் எல்லாமும் அழிஞ்சு போகும் இல்லவா. சில பேர் ரொம்ப பிரமாதமா கேட்கும், கொஞ்ச நாள் அப்படி காதுக்கு பக்கத்துல வெறும் கை, அப்புறம் ரொம்ப ரொம்ப சீரியஸா கேட்பா என்ன சொன்னாங்க போயிருக்கு. சில பேர் ரொம்ப பிரமாதமா சாப்பிடுவாங்க, ஜெயகாந்துக்கு வரணும் என்னது சாப்பிடுறேன்னு செய்ய மாட்டேங்கிறது கோபம், நாக்குல டேஸ்ட் போயிருக்கு. நவராத்திரி அன்னைக்கு எண்ணிக்கை முடிஞ்சு விட்டு நவரசங்களும் போயிருக்கு உள்ள. இது இந்த டாக்ஸ் இருக்கேன் உள்ள உள்ள சிவகோவில் பாத்துருப்பேன், டேஸ்ட் பண்ற இருக்கல்லவா எல்லாம் அழிந்து போயிருக்கும். டாக்டர்ஸ் கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லா டிசைட் பண்ணுவா, பேஷண்ட்ஸ் வந்து உயிர் பயக்கமா பழைக்காத நாக்க பார்த்து சொல்லிடுவோம், நாக்க பார்த்தா சொல்லிடுறாங்க போகாது. இந்திரியங்களை சேர்ந்தது எல்லாம் போயிடும், கண்ணு சரியா காணாது, காது சரியா கேட்காது, ருசி இருக்காது. இப்பெல்லாம் கூப்பிட்டா பதில் கொடுக்கறதுல அவரை தொடுங்க சொத்துட்டா தெரியும் அப்படின்னு சொத்து கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருந்து அது போயிடும் கொஞ்ச நாள்ல. இந்திரியங்களானது எதுவும் நிலைக்கிறது இல்லை, அழிந்து போகக்கூடியது, அதனால அனாத்மா. சோ அழிஞ்சு போகக்கூடியதான அனைத்து பொருளும் உலகத்துல அனாத்ம வடிவமானது. அறிவில்லாம இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அறிவு பிரம்மம் சைதன்யம். ஆகையினால் அதுக்கு வந்து ஆத்மா என்று பெயர்.
இந்த அழிந்து போகக்கூடியதான சரீரத்தோடையும் இந்திரியத்திலையும் நான் என்னுடையது என்பதான அத்தியாசக்தா பயங்கரமான ஆசக்தி. ஆசக்தி அப்படின்னா ஒரு அட்டாச்மெண்ட், அதோட சரீரத்தோடையும் இந்திரியத்தோடையும். சில பேருக்கு அவங்க சரீரத்தில் ரொம்ப பயங்கரமான அட்டாச்மெண்ட், சில பேருக்கு இந்திரியங்கள் ரொம்ப பயங்கரமான அட்டாச்மெண்ட். ஒவ்வொன்றில் ஒவ்வொரு டைப் ஆஃப் இந்த அத்தியாசக்தியை வந்து வித்வானாக இருக்கிறதான ஆத்ம ஞானி, ஆத்ம ஞானி என்பவன் வித்வத் இருக்கிறவன் டெசிமேட் ஆயிடும். ஒருத்தருக்கு ஆத்ம ஞானி இருக்கு அப்படின்னா அவன் தான் வித்வான். அல்லது எம்பிஏ பிஹெச்டிஏ அல்லது பிஹெச்டி எல்லாம் வச்சிருந்ததுனால அவன் தான் வித்வான். அது வயது வாய்ப்பு வித்யை, இன்ஃபேக்ட் அது அவித்யை. அவித்யா மட்டும் தித்தகா வித்யா மிருதமாஸ்மதி உபனிஷத்து வசனம். உலகம் என்ன, அழியக்கூடியது எது அழியாதது எது என்பதான வித்தியாசம் தெரிஞ்சவன் எவனோ அவன் தான் வித்வான். அந்த வித்யை வரணும் ஆனா என்ன வேணும், நல்ல புத்தி வரும். நல்ல புத்தி இல்லாதவனுக்கு என்ன புத்தி தோணும், அதுக்கு சாப்பாட்டுக்கு வழி நினைச்சு பார்ப்போம், சாப்பாடு முடிஞ்ச தூக்கத்துக்கு கடைமிச்சு கேட்பேன், வேற ஒரு சிந்தனையும் கிடையாது. உலகத்தில் எப்படி படிச்சிருக்காயே, பூமி ரவுண்டா ஓடிட்டு இருக்கா இல்ல தலையில ஜம்ப் பண்றதா, இங்க எத்தனை பேர் இருக்கா, எத்தனை பேர் போயாச்சு, எத்தனை பேர் இருந்திருக்கா, ஒரு கவலையும் கிடையாது. டைசுக்கு மிஸ்டான போஜனம் நித்ரா அப்படி போயிட்டு இருக்க, எதுக்கோ எங்கு போற அதுன்னு தெரியாது. நானா கேட்டு வந்து பிறந்தேன், என்ன பிறந்த வச்சுக்கா பிறந்தாச்சு போயிட்டு இருக்கிற ஒண்ணும் தெரியாது. அந்த புத்தி நோ யூஸ். யதார்த்தமான புத்தி எது, புத்தி வந்து சைத்திய வடிவமாக பிரகாசிக்கிறது. காமாத்யாம் வித்யாம் சதீனிஹி புத்தி ஞான பிரஜோதயாத். அந்த புத்தியில வந்து பிரஜோதனமாக இருக்கணும். அதனால வித்வானான ஆத்ம ஞானி ஸ்திரமாக இருக்கக்கூடியது, நிரந்தரமாக இருக்கக்கூடியதான ஆத்ம நிஷ்டா, ஆத்மாவில வந்து நிஷ்டை. நிஷ்டை அப்படின்னு என்ன, ஆச்சார அனுஷ்டானத்தோட உறுதியான ஒரு கண்டிஷன் செய்யற நிஷ்டை. அவங்கெல்லாம் பயங்கர நிஷ்டை இருக்கிறவா, அதாவது ஏகாதசி என்னதான் பிரமாதத்தை கொடுத்தா சாப்பிட மாட்டான். இட்ஸ் டிசிஷன் மேட் ஆல்ரெடி. அவங்கள பயங்கர நிஷ்டையான இருக்கும். நிஷ்டை இல்லாதவனுக்கு போனா பரவாயில்ல, அடுத்த வாரம் வருவேன், ரெண்டு வாரம் பேட் பேட் பண்ணுவாங்க, இப்ப முடிச்சிடுவோம், காம்பன்சேட் பண்ணிக்கலாம். ஆவடியா வட்டம் இந்த புத்து பரவாயில்ல, அடுத்த பார்த்து நிஷ்டை இல்லை. அனுஷ்டான நிஷ்டைலாம் ரொம்ப முக்கியம். அதுக்குதான் பூணல் போடுறதே, பூணல் போடுறது எல்லாம் இருக்கு. பூணல் என்ன மந்திரம் சொல்றாரு, இல்லை சங்கல்பம் என்ன சங்கல்பத்துக்கு இந்த பூணல் போட்டுக்கிறோம், நெருக்காக போட்டுக்கிறோங்க என்ன மந்திரம் சொல்றோம், பரமமான தேஜஸ் உற்பத்தி ஆகிறதுக்காக ஒருவன் இந்த எட்னோவியத்தை போட்டுக்கிறான். அதே மாதிரி நித்தகர்மானுஷ்டான யோகிதா சித்தர்த்தம், நித்தகர்மானுஷ்டானங்கள்ல சர்வ விதமான யோகியதை கிடைக்கணும். எலிஜிபிலிட்டி இல்லாம யாரும் எதையும் பண்ணக்கூடாது உலகத்துல, எல்லாத்துக்கும் எலிஜிபிலிட்டி தேவை. எலிஜிபிலிட்டி இருக்கிறோம் பண்ணால் பெர்ஃபெக்டா இருக்கும் அர்த்தம். சோ அத மாதிரி ஸ்திரமான ஆத்மநிஷ்டையினால மனிதன் தன்னுடைய சந்தேகத்தை போக்க வேண்டும். சந்தேகம் கூட பிறந்தது, சந்தேகம் கடைசி பிராணம் எடுக்க கொடுக்க வேற கூட சந்தேகம் போகாது. அப்ப என்ன சந்தேகம் இருந்தா, இது கூட நிக்கிறவங்க எல்லாம் ரிலேட்டிவ் தான் இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். புரியுதா, இந்த இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு போற சொத்தை என்னெல்லாம் பண்ண போறாங்க, மண்டை போட்டதுக்கு அப்புறமா ஒரே மாதிரி
அந்த டைம்ல எம்எதான் கூட கொஞ்சம் மறைச்சு தட்டுவார். பாவல் அதிர்ஷம் கூட விக்கெட் இதே சொல்லி பரப்பிட்டு இருந்து ஒரு 10 நிமிஷம் விட்டு வைப்போம். அது போகாத அவசியமாட்டார், அவருக்கு டைம் ஆயிட்டு இருந்து பிரச்சனையை எடுத்துடுவார். பிரச்சனை எடுத்ததும் யாரு எங்க சொத்து வச்சிருக்கா இருக்கு தெரியாது, அந்த நிலை ஆயிடும். அப்ப இனிமே தோல்வாயிடும் அந்த மாதிரி. சோ நம்மளுடைய ஆத்ம நிஷ்டையினால நான் என்னுடையது என்பதான ஆசக்தி, எதுல சரீரத்திலையும் இந்திரியத்திலையும் இருக்கிறதான ஆசக்தியை நாமளே ரிமூவ் பண்ணணும். பக்கத்தாத்மா வந்து ரிமூவ் பண்ண மாட்டான், நோ டாக்டர்ஸ் வில் கம் அண்ட் ரிமூவ் இட். நம்மளுடைய சுயமுயற்சியினால மட்டும்தான் இது போகுமே தவிர யாராவது ஆசீர்வாதங்களுக்கு ஏதாவது பகவான் அவதாரம் எடுத்து வந்து நம் கையிலப்படுவார் அப்படிங்கறதெல்லாம் மூட நம்பிக்கை. சுயமுயற்சியால மட்டும்தான் இது போகும். சோ தேவைக்கு மேல நாம் நம்மளுடைய உடம்பையோ நம்மளுடைய இந்திரியங்களையோ ரொம்ப பெருசாக நினைக்க கூடாது. நாம் நம்மளை ரொம்ப எளிதாக பார்க்க வேண்டும். எல்லாம் அழிஞ்சு போறதான இந்த உடம்ப, அழிஞ்சு போகிறதுக்கு முன்னாடியே எப்படி அழிந்து போகாத ஒரு பொருளை அச்சீவ் பண்ணிக்கலாம், அட்டைன் பண்ணலாம், நமக்குள்ள சாதிதம் பண்ணிக்கலாம். சிறு வயசு இருக்கிற பையன் சைக்கிள் கத்துக்கு கொடுத்தா வேகம் கத்துப்பார், 50-60 வயசா அதுக்கு அப்புறமா சைக்கிள் கத்துக்க சொன்னா இல்ல சைக்கிள் இவ்வளவு நமஸ்காரம் பண்ண சுவாமி இந்த வயசுல எல்லையே பாடல வந்துருக்கும். சில விஷயங்கள்ல சில வயசுக்குள்ள சாதிக்கலாம், அதை அப்பயே சாதிச்சு விடணும். நிறைய கோவில் குளத்துக்கெல்லாம் புண்ணிய கஷேத்திரங்கள்லாம் போனா நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், சின்ன வயசுலயே முடிச்சுக்கணும். 60-70 வயசானதுக்கு அப்புறமா அஞ்சுக்கு போனோம் இஞ்சிக்கு போனோம் பதினாறு போனோம் அப்படின்னு யாரு கூட்டிட்டு போறோம், எப்படி போக முடியும், கான்பிடண்டா எப்படி போய் திரும்பி வருவான்னு பிளான். சோ அதனால சுயபுத்தி இருக்கிற காலத்துல ஒரு மனிதனுக்கு 120 வயசு கொடுத்துருக்கான். 120 வயசு நாமளே கழிஞ்சு குடிச்சிருந்தா என்னுடைய 50% கொடுத்துட்டோம். 60-70 ஆவரேஜ் வந்தா பெரிய விஷயம். இது யாரு பகவான் எடுத்துட்டு போல, நம்ம கொடுத்த கோட்டா 120 அப்படியே நீக்கி இருக்கு, 120 இருக்கவும் இருக்கான். அதனால கோட்டா ரொம்ப பண்ணிக்கலை, நாமளே நமக்கு அக்கம் பக்கம் இருக்கிறத எல்லாத்தையும் பாயில் பண்ணிட்டு தேவையில்லாத நோய்களை எல்லாம் பண்ணிக்கிண்டு நாம் நாமளே நம்மளுடைய அழிவுக்கு காரணமாகிவிட்டோம். சத்கர்மா எதையும் செய்யறதும் இல்லை, சத்புண்ணியம் எதையும் சம்பாதிக்கிறதும் இல்லை. இதையெல்லாம் பண்ணி சம்பாதிச்சு டெபாசிட் பண்ணி வச்சா எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாததுனால அந்த விதமான பாவங்கள் நோய்களை அனுபவிக்க வேண்டிய நிலைமை உங்களுக்கு ஏற்படுது. அதனால்தான் மனிதன் எந்த நேரத்துல எப்ப அவருக்கு இப்ப பூஜை பண்ணலாம், இப்ப தியானம் பண்ணலாம், இப்ப இறைவனை பத்தி சிந்தனை பண்ணலாம் அப்படிங்கறதான எண்ணம் வந்த அந்த நிமிஷமே ஐசோலேட் பண்ணிக்க வேண்டியது தன்னையே, அதாவது தன்னையே வித்ரா பண்ணிக்கணும். நான் நம்மளே வித்ரா பண்ணிக்கணும், அடக்கிக்கணும். ஒரு சைடுல ஒழுங்கிக்க வேண்டியது ஒரு நிமிஷம் போதும். 24 மணி நேரம் எல்லாம் பூஜை பண்ண வேண்டாம், ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் கூட இல்லையே ஆக்சுவலி. அந்த போதம்ங்கிறது வந்து ஒரு செகண்ட்ஸ்ல வருது. அந்த போர்டு எனக்கு நம்ம எடுக்கிற நேரத்துல டிசிஷன் செகண்ட்ஸ்ல எடுக்கிறோம், டிசிஷன் ப்ராசஸுக்கு நிறைய நாள் எடுக்கிறோம் அல்லவா. எனி ஆபீஸ் மேட்டர் ஆகட்டும், பர்சனல் மேட்டர் ஆகட்டும், ஒரு மேரேஜ் பண்ணுவோம், 4-5 வருஷம் ஜாதகம் பார்த்து டிஸ்கஷன் பண்ணி வாரனா இருக்காளா வாரனா இருக்காளா, இப்ப பார்க்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து பண்ணி முடிக்கிறதுக்கு 4 வருஷம் நிலைமை சேஞ்சு ஆயிருக்கும். ரெண்டு பார்த்து அது ரொம்ப சோபரி சேஞ்சு. அதனால அதெல்லாம் பண்ணக்கூடும். பட் டிசிஷன் பண்றத ஒரே ஒரு செகண்ட்ல டிசைன் பண்றான், எஸ் ஐம் கோயிங் ஃபார் திஸ். கார் வாங்க போறது கூட அப்படிதான் எழுவா, 10 ஷோரூம் மாதிரி இறங்கி டோர் திறந்து பார்த்து சாட்டி இழக்கிறது அதெல்லாம் பண்ணாம கார் வைப்பாங்க. என்ன நம்ம சந்தேகத்து அது திறந்து பார்த்து இப்ப 10 கடைகள் மாதிரி ஏறி வாங்கறத ஒரே டிசிஷன் பட்டுன்னு வாங்கிடுவோம். ஆல் இஸ் ஹேப்பனிங் லைக் திஸ். நாமளும் நிரந்தரமாக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்க வேண்டியது, ஒரு ஷோரூம் ஏறி இறங்க வேண்டியது, டிசிஷன் ஒரே ஒரு செகண்ட் ஆயிடும்.
எங்க கிடைக்கும் அந்த போதம்? சத்தங்கம் வழியா கிடைக்கும். அது எங்க கிடைக்கும் தெரியாது. ஒரு இடத்துல கிடைக்கும், உட்கார்ந்துருவாங்க. This what happened to everybody. So many maharshis told yatnangal. Yatna prasadam only happens in seconds there. Yatna tuk naal naal, patti naal, iruvay naal, iruvay naal, iruvay naal, iruvay naal, iruvay naal, yatna mani irupa. Prasadam is happening in seconds. So, nammalu de kandishnum apri da. Tomnaalik nam uru type of pooja pannete irupo. Aala prasadam tonum. That's really good. இப்படிதான் ஒரு நாளைக்கு நாம் நம்மளையே நம்முடைய இந்திரியங்களே நாம் வெறுத்து அதிலிருந்து விலகி விடுவோம். நான் இது கிடையாது, நான் சரீரம் கிடையாது, நான் வந்து இந்திரியங்கள் கிடையாது, நான் வந்து ப்ராப்பர்ட்டி கிடையாது, நான் வந்து பேங்க் பேலன்ஸ் கிடையாது. இந்த உணர்வு ஏற்பட்டால்தான் வாசனையுடைய ஒரு லெக்கு உடஞ்சிடும். காரணம் என்ன? சகஸ்திர சீரசத்ருஷ சகஸ்திராட்ச சகஸ்திரவாத, ஆயிரக்கணக்கான காலிகள் இருக்கு, ஒண்ணுன்னா உடைச்சிட்டு வரணும். நிறைய கால உடைக்க வேண்டியிருக்கு. இதுல ஒண்ணு போச்சு, ஒரு வாசம் நின்று பெட்டர்மெண்ட் ஆயிடுச்சு, லைஃப்ல என்ஹான்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு, சோலுக்கு வந்துட்டு மெச்சூரிட்டி வந்து, அந்த ஜீவன்ல வந்து பெட்டர் கோட்டிங் வந்து இருக்கு. அழுக்கார செவத்துல பெயின் அடிக்க என்ன தோன்றது? பல பல ஆளு மின்னருது. அது காரணம் என்ன? அழுக்க விலகி விலக்கி நாம நல்ல கலரை பூசணும். அத மாதிரியே ஜீவன்ல ஏற்பட்டிருக்கக்கூடியதான கலங்கங்களை, கஷ்டங்களை, பாவங்களை, மனசாவாஜா கர்மனா விட்னஸ் பண்ணினதான அந்த விஷயங்களை ரிமூவ் பண்ற நேரத்துல பலிச்சு பலன்களா பிரகாசிக்காது. 268வது ஸ்லோகம். ஞாத்வா சம் ப்ரத்யகாத்மானம் புத்தி தத்ருத்தி சாட்சினம் சோ அஹமித்யேவ சத்வ்ருத்யா அநாத்மஜ்ஞா அநாத்ம ஞாத்மபிஞ்சஹி. புத்திக்கும் புத்தியினுடைய கர்மாவுக்கும், புத்தி செய்யக்கூடியதான கர்மாவுக்கும், புத்திக்கும் சாட்சி மாத்திரமாக சக்தி சுரூபமாக மட்டும் இருக்கிறது தான் பிரத்யேகாத்மா. பிரத்யேகாத்மா என்பது வந்து புத்தியையும் புத்தி செய்யக்கூடியதான கர்மாக்களையும் என்ன பண்றதுங்கிறது சக்தி ரூபமாக பார்த்து கொண்டே இருக்கிறது. அந்த பார்த்து கொண்டிருக்கக்கூடியதான பிரத்யேகாத்மா தான் நான் அப்படின்னு நாம் உணர வேண்டும். அவனை ஞானி என்று அழைக்கிறார்கள். அப்பேற்பட்டதான் ஞானி திரும்ப ஒரு காரணத்தினாலையும் அனாத்மாவாக இருக்கிறதான பொருள்கள்ல ஆசை வைக்கவோ இல்லை அனாத்மாவான பொருள்களோட சம்பந்தம் வைக்கவோ செய்யாம ஆத்ம புத்தியை மட்டுமே பிடிச்சிருந்து தன்னுடைய வாசனையை தெரிவிக்க வேண்டும். அப்படின்னு என்ன? நம்மளுடைய புத்தி, அந்த புத்திய செய்ய வைக்கக்கூடியதான கர்மா, அந்த புத்தியும் புத்தி செய்யக்கூடியதான கர்மாவையும் சாட்சி ரூபமாக ஒண்ணு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வெரி டிஃபிகல்ட், பட் பிராக்டிஸ் பண்ணா வரும். ஏன்னா ஒரு பொருளை எல்லாரும் ஒரே மாதிரி தான் பாக்குறான், ஆனா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டைப் ஆஃப் புரிஞ்சுக்கிறான். ஏன் ஒவ்வொரு டைப்ல புரிஞ்சுட்டு இருக்கா தெரியுமா? பிகாஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் வாசனை, பிகாஸ் ஆஃப் இண்டிவிஜுவலுடைய வாசனை. நாம் ஒரு நல்ல மாம்பழத்தை ஒருவர் கொடுக்கறோம், காமிச்சு கொடுக்கறோம். 50 பேர் உட்காந்துருக்கிற ரூம்ல இன்னொரு மாம்பழத்தை காமிச்சு கொடுக்குறோம். இந்த பழத்தை பார்த்து ஒருவர் என்ன பண்ணுவான்? ஆஹா, இன்னைக்கு மத்தியானம் பூஜைக்கு நிவேதம் பண்ணி வச்சுக்கலாம். ஒருத்தர் திங்க் பண்றாரு, இன்னொருத்தன் மழத்தை பார்த்தா இவன் கையில இருந்து விழாதா? இன்னொருத்தன் பாப்பான், இந்த நான் கண்டி சாப்பிட்டேன் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இன்னைக்கு அப்ப அது 50 பேர் 50 விதமாக
பார்த்தது ஒரே பழம். சோ புத்தி நமக்குள்ள ருசத்தன்மை வைக்கிறது நம்மளுடைய வாசனை தான் காரணம். நமக்கு எந்த வாசனை, எப்ப பார்த்தாலும் சாப்பிடறதுக்கு வாசனை, அவன் அவனப்பா அடுத்து போவான். எதையுமே இறைவனுக்கு கொடுத்து சாப்பிடணுங்கிற எண்ணம் இருக்கிறவன் பண்ணுவான். அடுத்த பூஜைக்கு நேவேத்தியத்தை விட்டு விடலாம். நாளைக்கெல்லாம் எடுத்து வைக்கிற பழக்கம் எல்லாம் கிடையாது. இப்ப காலையில பூஜை முடிச்சு விட்டு மத்தியான பூஜைக்கு உடனடியே வச்சு விடலாம். ஏன்னா அவனுக்காகதான் வாசனை ஓடிட்டு இருக்கு. இனியொருத்த பாப்பான் என்னோட ரொம்ப வேண்டப்பட்டவான உறவு கொடுத்து கொடுக்கலாம். இப்படி ஒவ்வொரு திக்கும் ஒரே ஏற்றத்தை பாக்குறோம். அதனால புத்தி தன்னுடைய வேலையை செஞ்சு கொண்டே இருக்கும்போது அந்த வேலையை வந்து பார்த்து கொண்டிருக்கிறவர் ஒருவர் போதம், அதே அறிவு. அந்த சைதன்யம் தான், அந்த சைதன்யம் தான் நான் என்பதான உணர்வு ஒருவனுக்கு ஏற்பட்டா அந்த நிமிஷமே அவனுக்கு ஞானி என்பதான டைட்டில் கிடைக்கும். அவன் ஞானி ஆகிவிட்டார். திரும்ப ஒரு நாளைக்கும் எந்த காரணத்தினாலையும் அனாத்ம பொருட்கள்ல அந்த புத்திய வைக்கக்கூடாது, அந்த புத்திய மிஸ்யூஸ் பண்ணிக்க கூடாது. இது நல்ல ட்ரெயினிங். அதனாலதான் நாம் எந்த ஒரு பொருளையுமே நாம் அனுபவிச்சு திருப்பி அனுபவிச்சு திருப்பி அனுபவிச்சு அதையே விசிந்துக்க கூடாது. நாம் ஒன்று அனுபவிச்சுட்டோம் முடிஞ்சிருக்கு, திருப்பி வந்த கூட திருப்பி அனுபவிச்சாச்சு, கொடுத்துறாரு வாழ்க்கும் வச்சுக்க பக்கத்துல வச்சுனாதான் ப்ராப்ளமே. புரியுதா? நாம அனுபவிச்சா எங்களுக்கு கொடுக்கணும் அவசியம் இல்லை, அல்லாமலும் கொடுக்கலாம். சப்போஸ் ரொம்ப ஆசாவாசம் ரொம்ப அட்டாச்மெண்ட் வர பொருளும் செஞ்சு போட்டு வரணும். ஆட்டோமேட்டிக்ல வி ஆர் புட்டிங் அந்த பேரியர் நாமளே போட்டு. இப்படிதான் நாம் நம்மளுடைய புத்திய கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணி இந்த வாசனையில எதுல எல்லாம் மாட்டிக்கு போமோ அதுலாம் விட்டு வெளியே வர்றதுக்கு ட்ரெயினிங் நாமளே கொடுக்க வேண்டும். 269வது ஸ்லோகம். லோகானுவர்த்தனம் தியக்வா தியக்வா தேஹானுவர்த்தனம் சாஸ்திரானுவர்த்தனம் தியக்வா ஸ்வாத்யாசாபனயம் குரு. லோகானுவர்த்தம், அனுவர்த்தம் அப்படின்னு என்ன? ஃபாலோ ஒண்ணுக்கு பின்னாடி இருக்கும் அனுவர்த்தம். அனுவர்த்தே அந்தங்கள்ல நிறைய கேட்டுருக்கு அனுவர்த்தம். லோகானுவர்த்தம் உலகத்துக்கு பின்னாடி ஓடுறது சொசைட்டி நாலு பேர் என்ன சொல்லுவா அதுக்கு தகுந்தாம ட்ரெஸ் பண்ணிக்கிறது, சொசைட்டி நாலு பேர் எப்படி சாப்பிடுவோம் அதுக்கு நம்பர்ல சாப்பிடுறது, இவருக்கு சாப்பாடு தர்மம் சொல்லி கொடுத்துருக்கான் ஜெனரலாவே. அதையெல்லாம் விட்டுட்டு என்ன இல்லாமோ பப்பராட்டி பண்ணுவாங்க. உலகத்துக்காக வாடுற ஒரு குரூப் அப்படின்னு வச்சுக்கோ. உலகத்துக்கு பின்னாடி ஓடுறதுன்னு அது அர்த்தம். உலகத்துல எல்லாரும் ட்ரௌசர் மேல போட்டு சட்டை கீழே போட்டுக்கிறது அப்படி அதுதான் எல்லாரும் பாதிட்டு தூக்கிட்டு போட்டு நடக்கிறான். இது ஒரு இதா உலகம் ஓடுறது. உலகத்துக்காக உலகத்தில் நம்ம வந்துட்டு அதனுடைய உலக அனுவர்த்தம். இனி ஒண்ணு சரீர அனுவர்த்தம், உடம்பு. உடம்பு ரொம்ப தன்னோட உடம்பு அப்படின்னா என்னமோ நினைப்பாள். ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்கிறது உடம்பு கிட்ட, பயங்கர ஒரு ஸ்நேகம். உடம்புல ஒரு எறும்பு கடிச்சா கூட எறும்போடு வம்சத்தையே காபம் போடுறது. பரசுராக 21 தலைமுறை ராஜவம்சங்களை அழிச்சேன்னு சொல்லி காபம் போட்டு ரொம்ப முயற்சி பண்ணி அழிச்சிடும் எல்லாத்தையும். அதே மாதிரி இங்க ஒரு சின்ன எறும்பு கழிச்ச எறும்பு வம்சத்தையே அழிக்க வேண்டியது காபம். பயங்கரமான ஸ்நேகம் அட்டாச்மெண்ட் உடம்புக்கு. எத்தாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்தா போற உடனே அடுத்த செகண்ட் ஐசியில போட்டுருங்கோ. ஜென்ரல் வார்டு வேண்டாம், பே வார்டு வேண்டாம், ஐசியில போடுங்க. என்ன சரிக்கு வந்த போனா ஒரு பயங்கரமான
அட்டாச்மெண்ட், டூ மச் அட்டாச்மெண்ட் உடம்பு வரும். இது நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு. சரி, போய் குளிக்கலாம், மண்டை உடையும். குளிக்கலாம், என்ன ஒரு நாளை குளிக்கல, ஐயோ உடம்புக்கு என்ன ஆயிடுமோ, என்ன ஆகும், சிறைய பேர் குளிக்காதவா இருக்கா அல்லவா, சென்னையில போய் பார்த்தா தெரியும், அங்க தானே குளிக்க முடியாது. எல்லாமே ரொம்ப டூ மச் பண்ணிக்காது. இப்ப மோஸ்ட் ஆஃப் இந்த சைக்காட்ரிஸ்ட்ல நிறைய லேட்டஸ்ட் மோஸ்ட் ஆஃப் சைக்காட்ரிஸ்ட் போய் பார்த்தேன்னு பார்ப்போம் நிறைய கேஸ்களை. ஈவன் அடிக்ஷன் ஒரு சந்தியாவந்தனம், சந்தியாவந்தனம் பண்ண முடியலையா இதுக்கும் பண்ணிக்க அந்த பையன், அவனுக்கு தயிர் சந்தியாவம் பண்ண முடியல, இதுக்கும் கிராக் முடியும். அது குறிச்சு அஸ்தமிச்சு போயிட்டு இருக்கோம், எல்லாம் நடக்கிறது. ஓகே, அவனுக்கு அஞ்சு நிமிஷம் லெஸ்ட்ரா இங்க அஞ்சு ஆச்சு, ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிருப்போம், புரியுதா? அது சாஸ்திரத்திலே விதி கொடுத்திருக்கா, எக்ஸம்ஷன் கொடுத்திருக்கா, கிரேஸ் பீரியட் கொடுத்திருக்கா, ராயஸ்தர்ஜியம் வரை கொடுத்திருக்கா, இதுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை. அவனும் அஞ்சரை மணிக்கு உடனே கிட்ட இருக்கா, உடனே அவன் போச்சு மண்டையோட இன்னும் அவனுக்கு எல்லாத்தையும் ரொம்ப டூ மச் நம்ம அந்த என்வாயர்மெண்ட்ல வச்சுட்டோம்னா, இது வந்து சரீரத்துக்கு இருக்கிற ஆசக்தி இருக்கு. சரீர ஆசக்தி ஒண்ணு, உலக ஆசக்தி ஒரு பிரச்சனை, ரெண்டாவது சரீர ஆசக்தி. இந்த ரெண்டு ஆசக்தியினால ஒருவன் நிச்சயமாக வாழ்க்கையில வாசனையுடைய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிடுவான். உடலாசக்தியினாலையும் சரீராசக்தியினாலையும் ஒருவன் வாசனையினுடைய மோஸ்ட் க்ளோசஸ்ட் டியரஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிடுவான். அதனால இவங்க ரெண்டு பேரையும் மேக்சிமம் உபேட்ச பண்ண வேண்டும். அந்த உபேட்ச பண்ணதுக்கு அப்புறமா சாஸ்திரானுவர்த்தம், சாஸ்திரத்தினுடைய அனுவர்த்தம், ஒன்னு சரீரமாச்சு, இனி ஒன்று உலகமாச்சு, இனி ஒன்று சாஸ்திரம். சாஸ்திரானுவர்த்தமுக்கு சாஸ்திரத்தை சொல்லி இருக்கக்கூடியதான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றது. சில பேருக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு. ஒரு டேபிள காப்பாடு காப்பாச்சு அப்படின்னா அது காணி போட்டு தொடுத்தா தான் அது சுத்தம். நல்ல சோபிஸ்டிகேட்டட் மெடிக்கலி ப்ரூவ்டு, கெமிக்கலி ப்ரூவ்டு ஆல் கைண்ட் ஆஃப் ஃபெசிலிட்டி இருக்கிறதான, பியூட்டிஃபுல் லிக்விட்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்காது, இல்லை க்ளீன் பண்ணுறதுக்கு இல்லையே போட்டால் தான் சாஸ்திரம் தான் சொல்லியிருக்கு. அன்னத்தை சாஸ்திரம் கரெக்டு. அன்னைக்கு வெறும் நிலத்தில் சாணியை போட்டு மொழிகிற நிலம் பார்த்துருக்கலாம், நீங்கள் நம்மளை பார்த்துட்டு போங்க, அந்த நிலத்தில் உட்காந்து சாப்பிடுவான். ஸோ எறும்பு பூச்சி அது இதெல்லாம் வரத்துக்கள் டேன்சஸ் ரொம்ப அதிகம். அந்த ஹைஜீனிக்காக சாணி போட்டாச்சுன்னா இப்போ பயங்கரமான ஒரு கெமிக்கல் ஐட்டம் முடியும். நிறைய மாடுகள் சாணி, நிறைய விலங்குகள் எல்லாம் அவங்க போட்டதான சாணி எல்லாம் போடாம போனா பூதோகத்தில் மனிதனுக்கு சாப்பாடு கிடைக்காது, குடிக்கிறதுக்கு ஸ்வீட் வாட்டர் கிடைக்காது. உலகம் ஆல்ரெடி விட்னஸ் பண்ணி ஆயிடுச்சு. இப்ப அதனால எல்லாம் அடிச்சுக்கிற அத்தனை அசோசியேஷன்ஸும் அனிமல்ஸும் வந்து ஒரு நாளைக்கு யாரும் அழிக்க கூடாது, நிறைய அனிமல்ஸ் வேணும் நமக்கு, அந்த அனிமல்ஸ் எல்லாம் இல்லாம போல நம்ம வாழ்க்கை கஷ்டமாயிருன்னு இப்பதான் ப்ரூவ் பண்ணிருக்கு. நமக்கு வந்து பூத யத்னம் அப்படின்னு ஒரு யத்னத்தை உருவாக்கி நாம் அதை எப்படி எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், வீட்டு வாசல் அரிசிமா பொடியால கோலம் போடணும். இப்ப கல் மண் இருக்கு பாருங்க, மண்ணை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஃபைனஸ்ட் ஃபார்ம்ல உடைச்சு ஒயிட் கலரா அந்த கோலமா அந்த ஒரு ஒரு டைப் அதெல்லாம் எறும்புல சாப்பிடாது, அதை இருந்து கோலம் போடுறா ஐயோ இருக்குமா, கோலம் போடுற பர்பஸ் இல்லாதா அரிசி மாப்பொடியை போட்டோம்டா அந்த எறும்பு பூச்சி எல்லாரும் சாப்பிட்டு போயிடும், அது ஒரு டிராப் கிடைச்சா ஒரே நாள் சாப்பாடாச்சு. பெண்கள் தான் ரொம்ப சாப்பாடு குடுக்கறதுல
பெண்களை விட ஒத்துந்தவ உலகத்துல யாரும் கிடையாது. அதை ப்ரூவ் பண்றதுக்கு பகவான் கூட அன்னபூர்ணேஸ்வரியான விசாலாட்சியத்தை வந்து வாங்குறாரு, சாப்பாடு வாங்கி சாப்பிடுறாரு. இது பெண்களுக்குள்ள வேலையாச்சு. பெண்களுக்கு தானே வேலை கொடுத்துருக்கா அப்படின்னு மலையாள சீட்டு வேலை கொடுத்துருக்காங்க, பண்ணி கொடுத்துருக்காங்க. வேலையினுடைய ஸ்டைலே மாறிடுச்சு. அதான் பெண்களுக்கு தான் இந்த டியூட்டி பண்ணணும்ல. பெண்களுக்கு வந்து நல்ல மனசு இருக்கும் சாப்பாடு விஷயங்களை ஹேண்டில் பண்ற நேரத்தில். சபையிலும் அவங்களுடைய வேலையாயிருக்கு. உணவு தயார் பண்றதுக்கு அவங்கள மாதிரி பொறுமையா நல்லபடியா யாரும் பண்ண மாட்டான் அப்படின்னு ஒரு ஒரு காலத்தில் அதை மாறி ஆயிருக்கும். அதனால அதை வந்து ஒரு சாஸ்திரம் வச்சுக்கூடாது. பரசுராமனுடைய எத்தனை பெரிய குவாலிட்டிஸ் இருக்கு தெரியுமா? பரசுராமர் வந்துட்டு சத்ரியோட வதம் பண்றது தேவாசனம் படிச்சுட்டோம். பரசுராமருடைய மகாத்மத்தை சொல்ல போனா, அதாவது தத்தாத்திரேய மகர்ஷி வந்து திரிபுரா ரகசியத்தை உபதேசம் பண்றது பரசுராமருக்கு. பரசுராமர் 300 வருஷம் தபஸ் இருக்கிறார், அந்த ஒரு உபதேசம் கிடைக்கிறது. நம்ம எல்லா பத்திரம்னு முடிச்சுட்டோம். ஒரு தடவை கிடைக்கிறதுக்கு 300 வருஷம் தபஸ் பண்றார். கடைசியில் எல்லாத்தையும் வெறுத்த ரிவார்டு போற ஊரா ஓடு ஓடு ஓடுறாரு. எங்க இருக்கு அவருக்கு திரிபுரா ரகசியத்தை வந்து தத்தாத்திரையிடமிருந்து நீ பெற்றுக்கொள், உன்னுடைய எல்லாம் அடங்கும் சர்வம் போல். அதுக்கப்புறம் ஒண்ணு தத்து கத்துக்கு இல்லை உலகத்துல. தட் இஸ் அல்டிமேட் நாலேஜ் அப்படின்னு வரம் கிடைக்க அதை அவர் ஃபாலோ பண்ணி. ஸோ உலகத்திலேயே ரொம்ப பெரிய ஒரு தத்துவங்கிறது வந்து இந்த திரிபுரா ரகசியம், பராசக்தியினுடைய ரகசியமயமான விஷயம். நமக்கு வந்து சப்தசுதி இருக்கு, தேவி பாகவதம் இருக்கு, தேவி மகாத்மியம் இருக்கு, தேவி பாதமாலா இருக்கு, நிறைய இருக்கு. ரொம்ப சிறந்ததாகவே திரிபுரா ரகசியம். அதுக்கு அந்த உபதேசத்தையும் வாங்கினவர் அகஸ்தியருக்கும் ஹைகிரிய மகர்ஷிக்கும் நடந்ததான சம்பாதம் எல்லா சொன்னாங்க. அதை விட எல்லாம் ரொம்ப பெருசு. ஸோ அப்பேற்பட்டதான மகாத்மா இந்த பரசுராமர். பரசுராமர்கிட்ட நிறைய நல்ல கொள்கைகள் இருக்கு. நிறைய பேருக்கு பிரம்மாசத்தை கொடுக்கறதுக்கு அவர் கடமைப்பட்டவராக. பெரிய 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 வித்யாஸ்திரங்கள் எல்லாம் சர்வசாதாரணமா உபதேசம் வந்து தகுதி இருக்கிறது. பரசுராமரை வந்து நாம உலகத்துல தெரிஞ்சிருக்கிறதெல்லாம் வந்துட்டு அவ அம்மாவை உரையாடிட்டு இருக்கிட்ட அவருக்கு கோபக்காரன் அப்படி இருந்தது. ஜனங்கள் ஜெனரலாவே உலகத்துல பேட் விஷயம் எதிர்க்கும் அதுக்கு பின்னாடிதான் போவான், அதைத்தான் ப்ரொபகேட் பண்ணுவான். அது ப்ரொபகேட் பண்றதா யாரு தெரியுமா? நம்மளோட இங்க எப்படி இந்த சித்தாந்தங்கள் எல்லாம் அழிக்கலாம் அதுக்கு. ஆமா, இப்ப மீடியா பண்ற மாதிரியே தான் இந்த நோக்கத்துல நான் பண்ணிக்கிறத விட மகாத்மியம் அப்படின்னா பிரம்மாத்யானந்த சந்தத்தை நமஹ ஒரு வார்த்தை இருக்கு. பிரம்மாத்யானந்த சந்தத்தை நமஹ பிரபஞ்சத்தில் இருக்கிறதான பரம சைதன்யம், பரமாத்ம சக்தி, அத்தனை பிரம்மாண்டங்களுடைய இறைவன் பரமாத்மா, அத பராசக்தின்னு சொல்லுறார். அந்த பராசக்தி உலகத்தில் இருக்கிறதான பரம சைதன்யத்தினுடைய ஒரே ஒரு டிராப். அந்த ஒரு டிராப் எடுத்துட்டு பிரம்மா விஸ்வ மகேஷன் படிக்கிறார். ஒரு டிராப் எடுத்து 99 டிராப் நீ இருக்கு. அதை புரிசுத்தம் நம்ம வேற விதமா படிப்போம். ஒரு பாதம் இறைவன்,
ரிவீல் பண்ணியிருக்கார். மூணு பாதங்களை கிருபாதோ புத்தே புருஷா, ஒரு பாதத்தை தான் ரிவீல் பண்ணியிருக்கார், மூணு பாதம் இன்னும் கிடக்கிறது.